இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன், கேட்கலாமா? ஒரு அழகான கடற்கரை இருந்தது. அந்த கடற்கரையில் மென்மையான தென்றல் காற்று வீசியது. தென்றல் காற்று வீசி கடற்கரை ரொம்பவும் அழகாக காணப்பட்டது. அங்கு அழகிய பெண்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள், நாம் எப்படியாவது கடற்கரையும் காடுகளையும் சுற்றி பார்த்துவிட்டு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று. அதன் மாதிரியே கடற்கரை சுற்றி பார்க்க திட்டமிட்டார்கள். கடற்கரையின் ஓரத்தில் அந்த மூன்று பெண்கள் அமர்ந்து தங்களுக்கு பிடித்த இனிமையான பாடல்களை பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். மேலும் வேறு எங்கெல்லாம் சென்று சுற்றி பார்க்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தார்கள். கடற்கரை மிகவும் அழகு வாய்ந்தது, இதன் அழகு கண்களை கொள்ளை கொள்கிறது என்று மூன்று பெண்களும் பேசிக்கொண்டிருந்தார்கள். அடுத்து எங்கே செல்லலாம்? கடற்கரைக்கு சுற்றி பார்க்கலாம், கடலுக்குள் சென்று பார்க்கலாம். அங்கு அழகிய நீர் நாய்கள் விளையாடி கொண்டிருந்தது. சுறா மீன்கள் அழகாக மிதந்து கொண்டு நீச்சல் அடித்து கொண்டிருந்தது. மேலும் கண்களை கவரும் வண்ண மீன்கள் வட்டமிட்டு கடலுக்குள் சென்று கொண்டிருந்தது. அவை பார்ப்பதற்கே ரொம்ப அழகாக இருந்தது. மேலும் பூனைகளும் நாய்க்குட்டிகளும் கடலுக்குள் அழகாக நீந்து விளையாடி கொண்டிருந்தது. மீண்டும் மறுநாள் காலை சூரிய உதயத்திற்கு பின்பு வேறொரு இடத்துக்கு செல்லலாம் என்று அந்த மூன்று பெண்களும் முடிவெடுத்தார்கள். காலை சூரியன் உதித்துவிட்டது. மூன்று பெண்களும் கடற்கரையை ஒரு நாள் முழுவதும் நன்றாக சுற்றி பார்த்துவிட்டோம், மேலும் வேறு இடத்துக்கு போகலாம் என்று முடிவெடுத்தார்கள். முடிவெடுத்து செல்லும்போது காட்டுப்பகுதிக்குள் செல்லலாமே என்று நினைத்தார்கள். உடனே ஒரு அழகிய அடர்ந்த காடுப்பகுதிக்குள் சென்றார்கள். அங்கு குளிர்ச்சியான அழகிய நீரோடை ஒன்று தவழ்ந்து கொண்டு வந்திருந்தது. பின்பு அழகிய நீர்வீழ்ச்சி கண்ணை கவரும் வகையில் குளிர்ச்சியாகவும் இதமாகவும் இருந்தது. தேனீகள் தேன்கூட்டில் அழகாக தவழ்ந்து சென்று தேன்களை சேகரித்து கொண்டிருந்தது. எலிகள் நிறைய கோதுமை கிடைத்திருக்கிறதே, நமக்கு இன்னைக்கு நல்ல வேட்டைதான் என்று பயிர் முழுவதும் சாப்பிட்டு கொண்டிருந்தது. குரங்குகள் தன்னுடைய குழந்தையுடன் ஆனந்தமாக பாடல் பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தது. மான்கள் அங்கும் இங்கும் சுற்றித் திரிந்து ஆனந்தமாக காற்றிற்குள் விளையாடி கொண்டிருந்தது. இது தவிர மாலை மலர்கள் மனம் பேச தொடங்கியது. இரவில் நெருப்பு மூட்டப்பட்டு மூன்று பெண்களும் குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் செய்யப்பட்டது. ஆனந்தமாக இருக்கும் பொழுது காட்டுக்குள் ஒரு உருளை வடிவில் ஒன்றும் நகர்ந்து கொண்டு வந்திருந்தது. அது என்னவாக இருக்கும் என்று பார்க்கும்போது பறக்க தட்டு வந்து காட்டிற்குள் இறங்கியது. இதை கண்ட முயல் அச்சத்துடன் நடுநடுங்கி கொண்டிருந்தது. என்ன நடக்கும் என்று தெரியவில்லையே, இது என்னவாக இருக்கும் என்று அச்சத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. பறக்கும் தட்டுகளால் காட்டிற்குள் என்னென்ன விபரீதம் நடக்கப் போகிறது என்பதை நாளை வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.